ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்டான சிம்பிளான மில்க் பால் டெசர்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். செய்முறை அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மில்க் பால் ரெசிபி செய்யறதுக்கு பொருட்கள் எடுத்து வச்சிடலாம். சுகர் வந்து நான் இன்றைக்கி 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டர் வந்து 20 கிராம் போல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டர் வந்து அந்த பால் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து மில்க் பவுடர் வந்து நான் இன்றைக்கி 130 கிராம் எடுத்திருக்கேன். சுகரையும் பட்டரையும் நம்ம வந்து மில்க் பண்ணுறதுக்காக 80 ml தண்ணி எடுத்திருக்கேன். இது நான் 100 ml டம்ளர் எடுத்ததுனால எனக்கு 80 ml தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபுட் கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் அவ்வளவுதாங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை. தண்ணி பட்டர் எல்லாம் சேர்த்த பிறகு தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்க போகிறேன். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கு பிறகு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும், சர்க்கரையும் நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்துடும். இதில் சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும், எந்த விதமான கம்பி பதமும் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போது சின்ன கொதி வரும்பொழுது நம்ம 180 கிராம் மில்க் பவுடர் எடுத்து வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்ம சேர்த்து கட்டி இல்லாமல் கட்டிகளெல்லாம் உடச்சி விடுற மாதிரி நல்லா எவ்வளவுக்கு நம்மளால் ஸ்பீடாக அதை கலக்கி விட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக கலக்கி விட்டுக்கலாம். இந்த மில்க் பவுடர் வந்து நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால 3-5 நிமிஷம் சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகி அழகாக அல்வா மாதிரி திரண்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்லேயே இருந்து கூட நம்ம விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா திரண்டு வர வர சுத்தமாகவே கட்டி இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து அந்த மில்க் பால் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த பேனில் இருக்கிற ஹீட் மூலமாகவே மீதியும் நல்லா அழகாக திரண்டு வந்துடும். பாருங்கள், இதுபோல் பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக திரண்டு வந்துடும். இப்போ இதை நான் வந்து 2 போர்ஷனாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து அந்த ஒயிட் கலர் இருக்கிறதுல மில்க் பவுடர், அது அப்படியே தான் இருக்கும். அந்த இன்னொரு போர்ஷனை வந்து நான் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரே ஒரு ஃபுட் கலர் மட்டும் எனக்கு போதும், நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா 2 போர்ஷனோடையே விட்டுருங்க. ஒன்று வந்து உள்ளே வைக்கிறதுக்கு பால் மாதிரியும், இன்னொன்று வந்து அவுட்டர் வந்து கொடுக்கறதுக்காக. நான் வந்து இன்றைக்கி 2 கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த பிரித்த ஒரு பகுதியை வந்து நான் 2 பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று க்ரீன், ஒன்று வந்து ரெட்டாக நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மில்க் பவுடர் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சது கொஞ்சம் கையில் ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வித வாசனையும் இல்லாமல் இப்படி ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மில்க் பவுடர் வாசம் மட்டும் அடிக்கும். இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க, இன்னவே ரிச்சாக ஒரு நல்ல ஸ்மெல் ஸ்ட்ராங்காக கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெட் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் அப்பப்போ கொஞ்சம் வந்து நம்ம கையில் நெய்யோ எண்ணெயோ தொட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்து நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது பாலுக்கான அவுட்டர் மிக்சிங் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயிட் உள்ளே வைக்கிற பால் இருக்குல்ல, அதை வந்து சின்ன சைஸில் இது போல் உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து உருட்டி எடுக்கும் பொழுது அந்த அவுட்டர் பால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகவும், அந்த சின்ன உள்ளே வைக்கிறது வந்து சின்ன பாலாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கையில் எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் தடவிக்கிட்டு இது போல் அந்த அவுட்டர் பாலை வந்து நல்லா ரோல் பண்ணி உள்ளங்கையில் வச்சு வட்டமாக நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இது போல் இருக்கணும், எந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஒயிட் பால், அதை வந்து அது உள்ளே வச்சு சைடில் எல்லாத்தையும் எடுத்து கவர் பண்ணி நல்லா ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை நம்ம மெலிசாக அதை ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பால் வச்சு நம்ம ரோல் பண்ணும் பொழுது அந்த உள்ளே இருக்கிற ஒயிட் பால் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் கொஞ்சம் தடிமான மொத்தமாக பார்த்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சைடில் எந்த பக்கமும் ஒயிட் கலர் பால் தெரியலை. இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி தாங்க, சூப்பராக சிம்பிளாக வந்து நம்ம இந்த டெசர்ட் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அழகாக ரோல் ஆகி வந்திருக்குன்னு, அவ்வளவுதாங்க. இனி மீதி இருக்கிற எல்லா பால்ஸையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 130 கிராம் மில்க் பவுடரில் வந்து
கிட்டத்தட்ட 12-14 பால்ஸ் நமக்கு கிடைக்குங்க. சம்டைம்ஸ் நம்ம பால் எடுத்து உருட்டுற சைஸை பொறுத்து அமௌண்ட்டு வந்து வேரி ஆகும். நம்ம இதை ஹை குவான்டிட்டி கூட செஞ்சு வீட்டில் சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன்லாம் வரும் இல்லையா, அப்போ வந்து சீர்தட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம கடைகளில் வாங்குகிற ஸ்வீட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தாம்பாள தட்டு வந்து நம்ம வீட்டிலே சிம்பிளாக ஹை குவான்டிட்டி டபுள் கலர்டு ஃபுட் கலர் இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சிம்பிள் மெத்தடில் ஹை குவான்டிட்டி நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த பால்ஸை சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, அவுட்லேயர் உள்ளே இருக்கிற பால் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை பார்க்குறத விட சாப்பிட்றதுக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. இதுபோல் உங்கள் வீட்டில் எப்போயாவது ஒரு முறை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவுதாங்க, நமக்கு மில்க் பால் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.